அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று நமது மூலிகை வத்தியம்மை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால், கருவூமத்தை வெண்ஊமத்தை போன்றவற்றை பயன்படுத்தி வசியம் செய்வதை பற்றியும் சில விதமான மாந்திரிக முறைகள் செய்வதை பற்றியும் ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். இப்பொழுது இந்த காணொளியில் நாம் காணப்போவதும் ஊமத்தை சார்ந்த ஒரு வசிய முறைதான். இந்த காணொளியில் வரக்கூடிய இந்த ஊமத்தையானது கருவூமத்தை, வெள்ளை ஊமத்தை, பொன்னூமத்தை இவற்றைப் போல் அல்லாமல் மிகவும் சிறிய அளவில் இருக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஊமத்தை, இந்த ஊமத்தையை பயன்படுத்துவதன் மூலமாக நீங்கள் நினைத்தவர் யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், மூன்றே நாளில் உங்களுக்கு வசியமாக செய்யக்கூடியது இந்த ஊமத்தை செடி, இந்த ஊமத்தை மூலிகை. இந்த ஊமத்தை மூலிகையை முழுவதுமாக, அதாவது வேர், தண்டு, இலை, பூ இவை அனைத்தையும் சேர்த்து முழு சமூலமாக பறித்து எடுத்து வந்து நிழலில் மட்டுமே உலர்த்தி, இது நன்றாக உலர்ந்த பிறகு வசியமை தயாரிக்க நாம் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த காணொளியில் வரக்கூடிய இது போன்ற ஊமத்தைகளை இந்த வசியமை செய்ய நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இந்த ஊமத்தை செடியானது நன்றாக காய்ந்த பிறகு எத்தனை நபர்களுக்காக நீங்கள் இந்த வசியமையை தயார் செய்கிறீர்களோ அந்த நபர்களுக்கு, ஒரு நபருக்கு 5 செடி என்ற அளவிற்கு இந்த மூலிகையை எடுத்து கொள்ள வேண்டும். எடுத்த பிறகு எந்த நபருக்காக நீங்கள் செய்கிறீர்களோ அவருடைய பெயரினை ஒரு பெரிய அளவிலான பச்சை கற்பூரத்தில் சிவப்பு நிற பேனாவினால் எழுதி, பெயர் எழுதப்பட்ட கற்பூரத்தை ஒரு புதிய மண் சட்டியின் உள்ளே வை. இந்த ஊமத்தை மூலிகையை எரிக்க வேண்டும். எரிக்கும் பொழுது நன்றாக மூடி வைத்து எரிக்க வேண்டும். இதிலிருந்து வரக்கூடிய புகையோ சாம்பலோ காற்றில் கலக்காதவாறு நன்றாக இறுக்கமாக மூடி வைத்து எரியொட்டி, இது முழுவதுமாக எரிந்த பிறகு புது மண்பானையில் இருக்கக்கூடிய அந்த சாம்பலை சிறிதளவு சிற்றாமணுக்கு எண்ணெய், புணுகு, கோரோசனை, அரகஜா, ஜவ்வாது இவற்றுடன் சேர்த்து நன்றாக மை போல அரைத்து எடுத்து கொள்ள வேண்டும். அரைத்து எடுத்த இந்த மையை பிறருக்கு தெரியாத வண்ணம் எடுத்து பத்திரப்படுத்தி வைத்து கொண்டு இந்த மையை நீங்கள் வெளியில் செல்லும் பொழுது அல்லது யாரையாவது வசியம் செய்ய வேண்டும் என்று நினைத்து செல்லும் பொழுது உங்களுடைய முன் நெற்றியில் சற்று அகலமான அளவில் வைத்து கொண்டு செல்லும் பொழுது இந்த மையை பார்க்கக்கூடிய உங்கள் மனதுக்கு பிடித்தவர்கள் உங்கள் மீது அளவுக்கு அதிகமான அன்பும் பாசமும் கொண்டு பேசுவார்கள். உங்கள் மனது மகிழும்படி நடந்து கொள்வார்கள். நீங்கள் நினைத்தவாறே அவர்கள் உங்களுக்கு நட்பு ரீதியாக மாறிவிடுவார்கள். இந்த சக்தி வாய்ந்த மையை தயாரித்து பயன்படுத்த வாய்ப்புள்ள நபர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதை தயாரிப்பதற்காகவும், இதை தயாரிப்பதற்கான மற்றும் மூலிகை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாத நபர்கள், நம்மிடம் உங்களுக்கு தேவையாக இருந்தால் மட்டும் இந்த மையை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள். இந்த மையானது ஒருவருக்கு செய்யும் பொழுது அதை ஒரு நபர் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். வேறு எவருக்காவது செய்த மையை அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கோ நண்பர்களுக்கோ கொடுத்து பயன்படுத்த சொல்லக்கூடாது. அவ்வாறு அவர்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கக்கூடிய அடுத்த நிமிடத்திலிருந்து உங்களுக்குண்டான பலன்கள் அனைத்தும் தீர்ந்து போய்விடும். உங்களுக்கான பலன்கள் அனைத்தும் தடுத்து நிறுத்தியதைப் போல் ஆகிவிடும். எந்த நன்மையும் கிடைக்காது. எனவே ஒவ்வொரு நபரும் அவருக்கு தேவையானதை தனித்தனியாக பெற்று பிறருக்கு கொடுக்காமல் பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுதுதான் மிக விரைவான பலன் கிடைக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள். மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வாசியமை சேனலுடன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.